எல்லாருக்கும் நமஸ்காரம். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தசாவதார ஸ்தோத்திரத்தில் இன்றைக்கி 5வது ஸ்லோகம். பெரியபெருமான்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் நரசிம்மாவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா க்ஷணம் பாணிஜை அவ்யாத்ரீணி ஜகந்த குண்ட மஹிமா வைகுண்ட கண்டீரவஹ யத் பிராதுர்பவனாதவந்த்ய ஜடரா யாதிருச்சிகாத்வேதசே யா காச்சித் சகசா மகாசுரகிருஹாஸ்தூனா பிதாமஹ்யபூத். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா க்ஷணம் பாணிஜை அவ்யாத்ரீணி ஜகந்த குண்ட மஹிமா வைகுண்ட கண்டீரவஹ யத் பிராதுர்பவதா ஜதவந்த ஜடரா யாதிருச்சிகாத்வேதசாம் யா காச்சித் சகசா மகாசுரகிருஹஸ்தூனா பிதாமஹ்யபூத். ரொம்ப அழகான ஸ்லோகம். நரசிம்மாவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். க்ஷணம் பாணிஜெய்ஹி, அந்த ஒரு கணப்பொழுது, அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுன்னு அர்த்தம். பாணிஜெய்ஹி, அந்த நகங்களால் இல்லையா, பானேஹே ஜாயத்தே இதி பாணிஜெய்ஹி, அந்த கைகளிலேயே வளரக்கூடிய அந்த நகங்கள்னால. பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா, ஒரு தவிர்க்கப்பட்ட ஒரு பழமையான ஒரு ஆயுத கூட்டத்தை உடையவனாய் அகுண்ட மகிமா, அது வீணாகாத ஒரு சக்தி உடையவனாய் இருக்கக்கூடிய வைகுண்ட கண்டீரவக, அந்த நரசிங்க உருவம் கொண்ட அந்த எம்பெருமான், த்ரீணி ஜெகந்தி அவ்யாத், இந்த மூன்று உலகங்களையும் காத்தருள வேண்டும். யாதிருச்சிகாத்து யத் பிராதுர்பவனாத்து, யாதிருச்சிகாத்து எதிர்பாராது உண்டான, யத் பிராதுர்பவனாத்து இந்த எவனுடைய இந்த அவதாரத்தினால, யா காச்சித்து ஏதோ ஒரு மகாசுர கிரகஸ்தூனா, இந்த மகாசுரனுடைய அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தூணானது அவந்திய ஜட்டரா, அந்த மலட்டு தன்மையே நீங்கியதாக, சஹசா வேதசாம், இன்னும் சஹசானா ரொம்ப சீக்கிரமாக வேதசாம், அந்த பிரம்மதேவர்கள் எல்லாருக்குமே 33 கோடி தேவர்களுக்கும் பிதாமகி அபூத், அதாவது அப்பாவை பெற்ற பாட்டியாக அந்த தூண் ஆயிடுத்தோ அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். இது வந்து ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். நரசிம்மாவதாரம் ரொம்ப உக்ரமான அவதாரம், அக்கிரமத்தை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்த ஒரு ஏற்படுத்திய ஒரு அவதாரம். பக்த பரிபாலனம் பண்ணுறது மட்டும்தான் அந்த அவதாரத்தினுடைய ஒரு குறிக்கோள். துஷ்ட நிகிரகம், பக்த பரிபாலனம், அதுவும் எத்தனையோ பக்தர்கள்ல ஒரே ஒரு பக்தனுக்காக வந்த ஏற்படுத்திய ஒரு அவதாரம் இல்லையா. இது எல்லாருமே கொண்டாடுறா, எல்லா சித்தாந்தத்துலேயும் நரசிம்மனை வச்சுட்டுருக்கா. அவள் ஆதிசங்கர பகவத் பாதாலும் நரசிம்மனை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் பல இடங்களில். ராமானுஜரும் பல இடங்களில் சாதிச்சிருக்கார். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நரசிம்மன் முக்கியமான ஒரு பெருமாளாக இருக்கார். மாத்வ சம்பிரதாயத்திலையும் நரசிம்மனை கொண்டாடுறா. ஏன், கவி காளிதாசன் போஜ சம்பூவில் நரசிம்மனுடைய அந்த சாமர்த்தியத்தை பற்றி ரொம்ப நன்னா வர்ணிக்கிறான். பிரஹ்லாதஸ்ய வசனமிதம் தைத்திய வர்க்கஸ்ய தம்பம் ஸ்தம்பம் பக்ஷஸ்தலம் பிரபோ யோக பத்தியன்ன பேதும். ரொம்ப அழகான ஸ்லோகம் அந்த ஸ்லோகம். அவன் தன் சாமர்த்தியத்தினால ஒரு பெரிய புருஷனாக வந்த அந்த பகவான் 4 காரியத்தை சாதிச்சானா.
ஒன்று பிரகலாதனுடைய கவலையை நீக்கினது, அரக்கர்களுடைய ஆணவத்தை அடக்கினது, மூணாவது தூணை பலந்தது, நாலாவது ஹிரண்யனுடைய மார்பை பலந்தது. இப்படி அந்த நாலு காரியத்தை சாதிச்சுண்டா அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசன் போதிசம்புவில் வர்ணிக்கிறான். அது எல்லா பக்தர்களையுமே நரசிம்ம அவதாரம் ரொம்ப கவர்ந்திருக்கு. ஏன் அப்படின்னா, எந்த அளவுக்கு உக்ரம் இருக்கோ அந்த அளவுக்கு பக்தர்கள் மேலே ஒரு ஆசிரித்த வாத்சல்யமும் அந்த அவதாரத்தில் காணப்படுற விஷயந்தான் அது. ரொம்ப சிறப்பான விஷயம். சுவாமி தேசிகனே சாச்சார் இல்லையா, சட்டாபட்டல பீஷனே சரபசாட்ட ஹாசோத்பட்டே ஸ்புரத் குருதி பரிஸ்புட்டத் பிருகுட்டிகேபி பக்தரே கிருத்தே கிருபா கபடகேசரின் தனுஜடிம்ப தத்தஸ்தனா. ஒரு முதல் ரெண்டு பாதத்தினால எம்பெருமானுடைய ஒரு குரூரத்தன்மையை காண்பித்தார் சுவாமி தேசிகன். அடுத்த ரெண்டு பாதத்தினால எம்பெருமானுடைய காருண்யத்தை காண்பித்தார் இல்லையா. அப்படி அந்த பெருமாளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, துஷ்ட நிகிரகத்தில் பண்ணுறதுல ஒரு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், அதில் இருந்த ஒரு ஈடுபாடு பக்த பரிபாலனத்திலையும் இருந்தது. அதுதான் அந்த நரசிம்மனுடைய ஒரு விசேஷம். அது பக்தர்களோட எதிரிகளுக்கெல்லாம் எதிரி இந்த மூர்த்தி, அதுதான் அங்கே விசேஷம். ஏன் நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு, வைகுண்டத்தில் நாராயணன் சாட்சாத் நரசிம்ம ரூபத்தில் தான் இருக்கானோன்னு நம்மாழ்வார் சாட்சியாக இருக்கார் இல்லையா. ஆழ்வார்கள் எல்லாருக்குமே, பெய்யாழ்வார்களுக்கு பெய்யாழ்வாருக்கும் நரசிம்மனிடத்தில் ரொம்ப ஈடுபாடு. ஹரிசங்கரர் கராவலம்ப ஸ்தோத்திரத்தினால ரொம்ப நன்னா பாடியிருக்கார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே வருது இல்லையா. நம்ம பெரியவா வியாக்கியானம் பண்ணுறப்போ விஸ்வம்ன்றதுக்கும் சிம்மான்றதுக்கும் சர்வ பிரகரணா இதான்றதுக்கும் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நரசிம்ம அவதாரத்தை பற்றி தான் அவள்லாம் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நம்ம சம்பிரதாயத்தில் எடுத்துக்காத, அதாவது ரொம்ப நடைமுறையில் இல்லாத ஒரு நரசிம்ம தாபனிய உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத், அந்த உபநிஷத்துக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அவள் வச்சுருக்கா இந்த பாஷ்யத்தை, இந்த உபநிஷத்தோட பாஷ்யத்தை இல்லையா. நமக்கெல்லாம் ரொம்ப நன்னா கதை தெரியும். அந்த கதை என்ன, ஹிரண்யாக்ஷனுடைய சகோதரனான ஹிரண்யகசிபுவை நம் பெருமாள் வராகப்பெருமாள் துவம்சம் பண்ணார் அப்படின்றது. உடனேவே தேவையில்லாத ஒரு துவேஷம் ஹரிமேலே, ஹரிமேலே ஒரு தேவையில்லாத துவேஷத்தினால பரமபக்தனான பிரஹ்லாதனவன் இது பண்ணுறப்போ, கஷ்டப்படுத்துகிறப்போ எம்பெருமானுக்கு ரொம்ப கோபம் ஏற்பட்டு தான். மற்ற எல்லாம் பண்ணப்போ கூட அவன் பொறுத்துண்டு தான் இருந்தான் எம்பெருமான். இது கூறத்தாழ்வான் சாதிக்கிற வார்த்தை. என்ன பண்ணாலும் அப்படியே அமைதியாகவே இருந்தான் எம்பெருமான். என்ன இடத்துல கோவப்படல, ஏதோ பண்ணிட்டு போகிறான் போட்டோன்ட்டு விட்டார். எப்போ அவன் பிரஹ்லாதனை கட்டுப்படுத்த ஆரம்பித்தானோ, கஷ்டப்படுத்த ஆரம்பித்தானோ, அப்போத்துலேருந்து இவனை துவம்சம் பண்ணியே ஆகணும்னா, எப்போ தன்னுடைய பக்தனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னால் எம்பெருமான் இறங்கி வந்து சம்ஹாரம் பண்ணானான் இல்லையா. அதுவும் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால், இந்த தூணில் இருக்கானா அந்த தூணில் இருக்கானான்னு ஹிரண்யகசிபு கேட்ட உடனே பிரஹ்லாதன் சொன்னான் இல்லையா, சானினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சக கூறுட்ட கோனினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் நின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் அப்படின்னு பிரஹ்லாதன் விதவிதமாக அவனை எம்பெருமான் எங்கெங்கெல்லாம் இருக்கான்றத சொல்லி காண்பிச்சான் இல்லையா. இப்படியெல்லாம் பண்ண அவதாரம், இதை எடுத்த அவதாரத்திலே ரொம்ப உக்கிரமான அவதாரம், அக்கிரமத்தை அடியோடு ஒடுக்கணும்னு எடுத்த அவதாரம் இல்லையா இந்த நரசிம்ம அவதாரம். உக்ரம் அவசியம் இல்லையா. தன்னை காட்டிலும் இல்லையா கொடுமை, தன்னை காட்டிலும் ஒரு பெரிய கொடுமையினால் ஒடுக்கப்படணும். அதுதான் இந்த அவதாரத்தினுடைய ஒரு மையமான ஒரு கருத்து. இப்போ பாருங்கோ இல்லையா, நம்ம லோகத்தில் ஒரு பழமொழி கூட இருக்கு, எளியோரை வலியோரடித்தால் வலியோரை தெய்வம் அடிக்கும்னு சொல்லிட்டு. இவன் ஒரு கொடுமை பண்ணான், இந்த இவன் வாங்கின அவதாரம் யாருமே தன்னை கொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சாத்துரியமான ஒரு அவதாரத்தை ஒரு எடுத்துட்டான். இவன் ஹிரண்யகசிபு ஒரு வர வாங்கி அந்த அவதாரத்தை எடுத்துட்டான். அந்த பிரிவை எடுத்துட்ட உடனே சாக்ஷாத் எம்பெருமான் என்ன பண்ணார், இவன் என்னென்னலாம் எடுத்துட்டானோ அவதாரம் வரம் வாங்கிட்டானோ அந்த வரத்துக்கெல்லாம் மேலே தான் ஒரு உருவம் எடுத்துட்டு அந்த அவதாரத்தை பண்ணான் எம்பெருமான் இல்லையா. அதுவும் எப்படி அப்படின்னா, நம்மாழ்வார் சாச்சார் இல்லையா, இந்த நரசிம்மனை சேவிச்சாலே அவரை பார்த்தாலே நமக்கெல்லாம் ஒரு உணர்ச்சி பெருக்கு ஏற்படும் இல்லையா, நரசிங்கா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, சாதாரணமாக லோகத்தில் மனுஷனாக இருந்தாலும் நம்ம அவ்வளோவா பொருட்படுத்துறதில்லை, சிங்கமாக இருந்தாலும் பொருட்படுத்துறதில்லை, விலங்காக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் அவ்வளோவா தனித்தனியாக இருந்தால் பொருட்படுத்துறதில்லை.
இது நரங்கலந்த சிங்கமாக இருந்த உடனே எல்லாருக்குமே இந்த ஒரு கம்பீரம், இதில் இருக்கக்கூடிய ஒரு கம்பீரம், இதில் இருக்கக்கூடிய ஒரு தைரியம், இதில் இருக்கக்கூடிய ஒரு வீரியம், இதில் இருக்கக்கூடிய ஒரு சத்திய குணங்கள் இதெல்லாம் காணப்பட்ட உடனே இந்த மிருகராஜன் இந்த தேவர்களுக்கெல்லாம், தேவாரி தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த நரசிம்மபெருமான் மேலே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது நமக்கு இல்லையா. இந்த நரசிம்மபெருமான் நம்ம எல்லாம் காக்கட்டும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்தது. இதான் ஆண்டாள் சாச்சா இல்லையா. கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரையும் ஆராய்ந்து அருளியலப்பன். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து, ஏன்னா அது வெறும் ஆசனமாக இருந்தது. நரசிம்மன் அந்த ஆசனத்தில் ஏழினபடியினால தான் பிரகலாதனுடைய வார்த்தையை கேட்டு, நரசிம்மன் அந்த ஆசனத்தில் ஏழினபடியினால தான் இந்த ஆசனத்துக்கே சிம்மாசனம்ன்ற பேர் ஏற்பட்டது. அந்த சிம்மாசனத்திலேருந்து யார் வார்த்தை சொன்னாலும் அவள் பொய்யே சொல்ல மாட்டான்றதுனால காரணத்தினால தான் ஆண்டாள் இந்த வார்த்தையை இந்த இடத்துல கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து உள்ளேருந்து பேசாத, வெளியில் வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பேசுன்னு ஆண்டாள் சொன்னான். அப்படி பக்தர்களுக்காகவே அவதரித்தவர் இந்த எம்பெருமான். ஆழ்வார் சாச்சார, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே. தன்னை நாயகியா நினைச்சிட்டு பாடுறார் இல்லையா நம்மாழ்வார். நரசிம்மனாக அவதரிச்சு பிரகலாதனுக்கு ஒரு அருள் பண்ண இந்த எம்பெருமான் தனக்கு உதவுறதுக்காக வரலையேன்னு ஒரு பெண் வருந்துவதாக இந்த பாடலானது நம்மாழ்வாரால் ஏற்றப்பட்டது இல்லையா. தேசிகன் சாச்சார, தொய் ரக்ஷத ரக்ஷகை கிமஞ்சை தொய்சா ரக்ஷத ரக்ஷகை கிமஞ்சை இதி நிச்சித தீஹி ஸ்ரயாமி நித்யம் ருகரே வேகவதி தடாஸ்ரயந்த்வாம். இவ்வளோ அழகான வார்த்தைகள். இந்த 32 பீஜம், 32 அக்ஷரங்களை கொண்ட அந்த மந்திரராஜபத ஸ்தோத்திரமே பாருங்களேன், ரொம்ப அழகா, ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். உக்ரம் வீரம் மகா விஷ்ணும் ஜுலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஜனம் பத்திரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். அப்படி ஒரு பிரகலாதனுக்கு பிரகலாதன் என்ன பண்ணால் ஒரு தூணு ஆச்சாரிய சம்பந்தத்தோடு தூணு ஆச்சாரிய சம்பந்தமாக பார்த்து அதை ஆச்சாரிய ஸ்தானத்தில் வச்சு இந்த தூணாவது நம்ம பிதாவுக்கு நல்ல புத்தியை தரட்டுமே, அவனுக்கு தேவையான அந்த மோட்சத்தை கொடுக்கட்டுமேனு எம்பெருமான தியானிச்சான் அவன் பிரகலாதன் இல்லையா. இவ்வளோ அழகான விஷயம். இதை எல்லாருமே கொண்டாடின்னு இருக்க மாதிரி தமிழ்லேயும் நிறைய பேர், தமிழ் சாஸ்திரங்கள்லேயும் நிறைய பேர் கொண்டாடின்னு இருக்கா இந்த நரசிம்மபெருமானுடைய ஒரு அவதார விசேஷத்தை. இதுவும் நம்மாழ்வார் சாச்சா மாதிரி சிங்கப்பிரான் பெருமை யாராயும் சீர்மையிட்டு இல்லையா. இது அப்படிப்பட்ட அந்த சிங்கப்பெருமான் பெருமையை கம்பன் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறான். அதாவது கம்பராமாயணத்தில் நரசிம்மவதை படலம்னே ஒரு படலம், அவ்வளோ ஈடுபாடு கம்பனுக்கு நரசிம்மன் இடத்துல இல்லையா. சிரித்த செங்கச்சியம்னா சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய எம்பெருமானவன் இல்லையா. அதுவும் அவர் அந்தளவுக்கு நரசிம்மனிடத்தில் ஈடுபாடு. இந்த ஒரு கதையை விபீஷன் வாயால் சொல்லணுன்றதுக்காகத்தான். அதுவும் யாரோ நினைக்காத அந்த ராமனை சாட்சாத் வந்திருக்குவான். அன்னைக்கு அந்த நரசிம்ம பெருமான் எப்படி வந்தானோ அவன்தான் இன்னைக்கு ராமனாக வந்திருக்கான்றத ராவணனுக்கு விபீஷணன் சொல்கிறான் இல்லையா. நகைசையா வாயும் கையும் வாளோடு நடந்ததாலும் புகைசையா நெடுந்தி பொங்க உருத்ததிர் பொருந்த புக்கான் தொகை செயற்கு அரிய தோளால் தாள்களால் சுற்றி சூழ்ந்தான் மிகை செய்வார் வினைகற்கு எல்லாம் மேற்செய்யும் வினயம் வல்லான். புகைசை எப்படி அழகா பாருங்க, புகைசையா நெடுந்தி என்றான் கம்பன். அதுவும் இந்த அது அந்த உக்ரமான நரசிம்மாவதாரத்துடைய அந்த கோபமான அந்த நெருப்பு இருக்கு பாருங்க, அந்த எத்தனை தோள்கள். அதுவும் அது அவன் துவம்சம் பண்ணுறப்போ இந்த சிங்கிரி கோவில்னு ஒரு திவ்ய தேசம், ஒரு அந்த இடத்துல போய் பார்த்தால் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது, அந்த சிங்கிரி கோவிலில் போய் பார்த்தால் தெரியும் நமக்கு. அதுவும் அந்த ஹிரண்யனை வதம் பண்ணுறப்போ அந்த ஹிரண்யனுடைய ரத்தத்திலேருந்து எங்கெங்கெல்லாம் அந்த ரத்தம் சொட்டித்தோ அங்கெல்லாம் அசுரன், ஒரு ஒரு அசுரன் முளைச்சாலாம். அதுவும் கைகளால் ஒரு அசுரனை வதம் பண்ணுவார், காலால் ஒரு அசுரனை மெரிச்சுட்டு இருப்பார், ஒரு அசுரன் அப்படி நகங்களால் தூக்கின்னு இருப்பார் இல்லையா. இப்படியெல்லாம் அந்த நாமக்கல்ல கூட இருக்கும், அது நாமக்கலுடைய நரசிம்ம க்ஷேத்திரத்தில் கூட அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு அவதாரம் அந்த அவதாரம் இல்லையா.
அதுவும் பாருங்க, வினயம் வல்லான். அப்பேற்பட்ட நரசிம்மன் இல்லையா, அந்த அவதார தத்துவம் தான், அந்த நரசிம்மனுடைய அவதார தத்துவம் தான் சாக்ஷாத் நம்ம கண்ணெதிரே ராமனா வந்து நிக்கிறார் அப்படின்னு இல்லையா. அதுவும் யார் எப்படி வந்திருக்கான், வினயத்தோடு வந்திருக்கான் இப்போவன் அப்படின்னு. மானுட மடங்கள்னே இந்த குமரகுருபரர்னு சொல்லிட்டு ஒரு தமிழில் ஒரு கவி, அவர் திருவாரூர் நான்மணி மாலைன்னு ஒரு பாடியிருக்கார். அந்த நான்மணி மாலையில் நரசிம்மனை பற்றி எடுத்திருக்கார் இல்லையா. அந்த நரசிம்ம அவதாரத்தை ரொம்ப அழகாக அப்படியே ஒரு 10 வரிகளில் நரசிம்ம அவதாரத்தை பூர்த்தியாக சொல்லிட்டார் அவர். ஒன் கதிர் பரப்பும் செங்கதிர் கடவுள் வெளியில் கண்டறியா வீங்கிருப்பிழம்பில் புயல் கண்படுக்கும் பூந்தன் பொதும் விற்காவலர் பயந்து பாதபந்து ஒதுங்கிய இருவேறு உருவிற் கருவிரல் மந்தி பொன்னிறம் பழுத்த பூஞ்சுளை வருக்கை முன்னுற காண்டலும் முளையிறு இளங்க மடித்தளத்து இருத்தி வகிர்ந்து உள் உகிரால் தொடுத்த பொற்சுளை பல எடுத்து வாய் மடுத்து மானுட மடங்கள் தூணிடை தோன்றி ஆடக பெயரின் அவுணன் மார்பு இடந்து நீடி பைங்குடரின் நினம் கவர்ந்து உண்டன இரும்பூது பயக்கும் நரும்பனை மருதத்து அந்தனன் ஆரூர். அந்தன் ஆரூர் அதுதாங்க அந்த திருவாரூரில் எழுந்தருளிக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நரசிம்மன். இப்பேற்பட்ட அவதார வைபவங்களை உடையவன் அவன் அப்படின்னு. அதுவும் அந்த 33 கோடி தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க அந்த பிரகலாதனை சம்ரட்சிக்கிறதுக்காகவே இந்த அவதாரமானது ஏற்பட்டது. இது சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அது அப்படின்னா பிரத்யாதிஷ்ட புராதன, மற்ற ஆயுதங்கள்லாம் விட்டுட்டு தன்னுடைய நகங்களை கொண்டே எம்பெருமான் அந்த ஹிரண்யாட்சனை வதம் பண்ணார். இப்படி எப்பொழுதுமே கூட இருக்கக்கூடிய அந்த திருவாழி திருச்சங்கு முதலிய ஆயுதங்கள்லாம் கூட அவர் விட்டுட்டு அதெல்லாம் அசுரனை கொல்ற ஒரு கருவியாக எடுத்துக்காம தன்னுடைய நகங்களை கொண்டே, தன்னுடைய நகங்களே ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு அந்த நகங்களை கொண்டே வந்து எம்பெருமான் அந்த ஹிரண்யாட்சனை வதம் பண்ணார். அதுதான் பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா க்ஷணம் பாணி ஜெய்கி அவ்யாத்ரீனி ஜெகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவான். இல்லை சுவாமி தேசிகன் அழகான ஒரு விஷயத்தை சாதிச்சார் இல்லையா. எத் பிராதுர்பவனா தவந்திய ஜடரா யாதுருச்சிகாத் வேதசாம் யாக்காச்சித் சகசா மகாசுர கிரக ஸ்தூனா பிதாமகிபுத். அந்த எந்த கம்பத்திலிருந்து எம்பெருமான் வெளிவந்தாரோ அந்த கம்பமானது லோகத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்கள் அண்ட சராசரங்கள் எல்லாருக்கும் அந்த கம்பமானது பாட்டி ஆயிடுத்தான் இல்லையா. பிரம்மதேவன் பிதாமகன், பிதாமகனையே பெற்ற பாட்டி அது இல்லையா. இந்த உலகத்துக்கெல்லாம் தந்தை பிரம்மதேவர், அந்த பிரம்மதேவரையே பெற்றதுனால அது ஸ்தூனா பிதாமகி அபூத் இல்லையா. அந்த சாக்ஷாத் அந்த எம்பெருமான நமக்கெல்லாம் கொடுத்தபடியினால எம்பெருமான பெற்றெடுத்த தாயாகி போச்சு அந்த கம்பம் இல்லையா. எம்பெருமான பெற்றெடுத்த தாயானபடியினால அந்த 33 கோடி தேவர்களுக்கும் அந்த தூண் பாட்டியாக ஆனதாக சுவாமி தேசிகன் இந்த இடத்துல வர்ணிச்சிருக்கார். யாகாச்சித் சகசா மகாசுர கிரகஸ் பாருங்க, அந்த தூணுக்கு கூட ஒரு ஒரு சிரேஷ்டத்தை கொடுக்கணுன்றதுக்காக. ஏன்னா எம்பெருமானை வெளிக்கொண்டு வந்த அந்த தூணை அப்படியே மறந்துடக்கூடாது இல்லையா. அந்த தூணுக்கு கூட ஒரு சிரேஷ்டத்தை கொடுக்கணுன்றதுக்காக சுவாமி தேசிகன் என்ன பண்ணுறாருன்னா, யாகாச்சி சகசா மகாசுர கிரகஸ் தூணா பிதாமகிய பூத்துன்னு சாச்சார். இது நரசிம்மாவதாரத்துடைய விஷயம், இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயம் தாசன்.